ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய அணியானது தென்னாப்பிரிக்காவில் T20 ஒன்டே டெஸ்ட் இந்த மேட்ச்லலாம் விளையாண்டுட்டு வராங்க. நம்ம இந்திய அணியானது டெஸ்ட் மேட்ச்சில் 3வது டெஸ்ட்டில் ஜெயிச்சிருப்பாங்க. நம்ம இந்திய அணி டெஸ்ட்டில் வந்து தொடரை இழந்தாலும் ஒன்டே மேட்ச்லலாம் அதிர்டியாக விளையாடி நம்ம இந்திய அணியானது ஒன்டே மேட்ச்சில் 5-1 அப்படின்ற கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியாக அபாரமாக வீழ்த்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒன்டே மேட்ச்சில் நம்ம இந்திய வீரர்கள்லாம் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. T20 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்திய அணியானது 28 ரன் வித்தியாசத்துல தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்திருக்காங்க. ரெண்டாவது மேட்ச்ல தென்னாப்பிரிக்க அணியானது 6 விக்கெட் வித்தியாசத்துல நம்ம இந்திய அணியை வின் பண்ணியிருக்காங்க. 3வது T20 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்திய அணியானது ஸ்ரீலங்காவுக்கு சுற்றுப்பயணம் போறாங்க. ஸ்ரீலங்காவில 70வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முத்தரப்பு T20 போட்டியானது அரேஞ்ச் பண்றாங்க. இந்த முத்தரப்பு போட்டியில இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இந்த 3 அணிகளும் வந்து பங்கேற்கிறாங்க. இந்த முத்தரப்பு போட்டியில நம்ம இந்திய அணியில புவனேஷ்குமார், பும்ரா, ஹர்திக் பாண்டியா இந்த 3 பேருக்கும் வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க. நம்ம தோனிக்கும் வந்து ஓய்வு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நம்ம தோனிக்கும் ஓய்வு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணியில தோனிக்கு பதிலா ரிஷப் பந்த் வந்து விளையாட போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.